हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। इनकी नम्बर चैनल एना वीडियो पाकपर अब पाती मद विडाय सरीपनी तरह और अमान रेमडी इनकी नम्बर पाकपर रेमडिय प्िपेर पड़ी नहीं ड्रिंक फालो पड़े वह कंपा उ प्राब्लमचना रेमडी वो रोमे हेल्पुला ना एन पर रेमडी प्िपेर पड़े एपी प्िपेर पड़े अब मुलसा तरीणुना नम्बर वीडियो स्किपा मुलसा पातको अब ना एन சேர்த்து இந்த ரெமெடி பிரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை ஒழுங்கற்ற மாதவிடாயை சரி பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புல நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படும். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமிடியை அவங்க நான் சொல்லக்கூடிய பக்குவத்தில் குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு இனிமேல் அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் ஏற்படாமல் தடுத்து ரெகுலராக பீரியட்ஸ் வர்றதுக்கு இந்த ரெமெடி வந்து ஒரு காரணமாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்க்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதில் என்ன பொருள் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லை, கருஞ்சீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருஞ்சீரகத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டில் அதாவது ஒழுங்கற்ற மாதவிடாய் ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க இந்த கருஞ்சீரகத்தை நம்ம சாப்பிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாதவிடாய் வந்து ஏற்படாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பையில் நிறைய விதமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். பீரியட்ஸ் ஏற்படாமல் இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன் அந்த உதிரப்போக்கு இருக்காது. அந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 28 நாளைக்கு ஒரு முறை அந்த பீரியட்ஸ் வந்து வரணும். அப்படி இல்லைன்னா அவங்க உடம்புல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி 28 நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சில பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம 10-15 பேட் கூட மாற்றுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த உதிரப்போக்கு வந்துருக்கும். சில பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேடே சரியாக இருக்கும், உதிரப்போக்கே இருக்காது. அதுவுமே ப்ராப்ளம் தான். இந்த மணிக்கு இருக்கக்கூடாது, கரெக்டான லெவலில் இருக்கணும். அப்படி இப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மணிக்கு ட்ரிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உதிரப்போக்கு நல்லா ரெகுலராக வர்றதுக்கு கரெக்டான ஃபார்மேஷன்லாம் இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் கருஞ்சீரகத்தையும் நான் நம்ம ரெமெடியில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டான பொருளாக நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து நான் இது கூட எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் பல்லாரி வெங்காயம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதில் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளங்கள் இருக்கிறவங்க இந்த வெங்காயத்தை இந்த கருஞ்சீரகத்து கூட சேர்த்து நான் இப்போ சொல்லக்கூடிய பக்குவத்தில் அந்த ட்ரிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது வேற ஒன்றுமே இல்லை, கருவேப்பிலை தான். என்னடா இது, பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கு கருஞ்சீரம் வெங்காயம் ஓகே, கருவேப்பிலை எதுக்காண்டி அப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எலும்புகளில் எதுலேயுமே பலமே இருக்காது, உடம்புல பலமே இருக்காது. நம்ம கருவேப்பிலை வந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா கருவேப்பிலையில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு. அதை நம்ம எடுத்துகிட்டு வரப்போ கண்டிப்பாக நமக்கு அந்த ப்ராப்ளங்களை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் கருவேப்பிலையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த 3 பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட லாஸ்ட்டாக ஒரு 2 பொருள் சேர்க்கணும். அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெங்காயத்தை குட்டி பீஸாக கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு கட்டிங் போர்டு வந்து நான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். கட்டிங் போர்டு எடுத்து வச்சுட்டு இப்போ அதில் நம்ம வெங்காயம் நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் மட்டும் இப்போ கட் பண்ணி விட்டு இப்போ எடுத்துக்கலாம். ஒரு 1/2 வெங்காயம் வந்து போதும். முனிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 வெங்காயத்தை மட்டும் நல்லா கட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் வந்து கிடச்சிருச்சு. நல்லா நான் இதை கட் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு போதும். ஒரு ஆளுக்கு இப்போ நான் வந்து பண்ணி காட்டுறேன். நீங்கள் 2-3 பேர் குடிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மணிக்கு பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துக்கிட்டேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஒரு நார்மலான பீஸுக்கு
நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் பாத்தீங்களா நல்லா நானு ஒரு நார்மலான பீஸ்க்கு கட் பண்ணிட்டு எடுத்துட்டேன் இது என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்களா நல்ல ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த கறுவேப்பிலையையும் அப்படியே சேர்த்துக்க போறோம் கறுவேப்பிலையும் சேர்த்தாச்சு கறிஞ்சிரகம் நல்லா நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தான் எடுத்துறேன் அதையும் இப்ப அப்படியே சேர்த்துட்டு இப்ப ஒரு பைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப போய் நான் அரைச்சு எடுத்துட்டு வந்து காட்றேன் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை அரைச்சிட்டு கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து அப்படியே ஒரு பைன் பேஸ்டா அரைச்சுக்குவோம் பாத்தீங்கன்னா நல்லா நானு அடிச்சு எடுத்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்து நாம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு இன்டக்ஷன் ஸ்டவ் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுல நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேனல வந்து வச்சாச்சு இப்போ இதல நம்ம கொஞ்சமா முத தண்ணி ஊத்திக்கலாம் பாத்தீங்களா நான் கொஞ்சமா வந்து தண்ணி சேக்கறேன் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா தண்ணியை நல்லா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பீடாவே வெச்சுக்கோங்க அப்பதான் தண்ணி வேகமா ப்ரீ ஹீட் ஆகும் अरेचिटी அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அப்பதான் அதுக்கு அந்த பச்சை வாடை இது எல்லாமே நீங்கி நமக்கு அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை நீக்கறதுக்கான ஒரு அருமையான அந்த ரெமெடி வந்து ரெடி ஆகும் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் பாத்தீங்களா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா பாத்திரத்தை அடுப்பு ஆஃப் பண்ணி பாத்திரத்துக்கு கிளியர் கேஸ்ட்டு காட்டுறேன் பாத்தீங்கன்னா நான் பாத்திரத்தை வந்து கீழே இறக்கி வச்சிட்டேன் இங்க பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்துல அந்த ரெமெடி வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்னு இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் குடிக்கக்கூடிய அந்த கிளாஸ்ல இப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுத்து நம்ம இது கூட என்ன பொருள் சேர்க்கணும் அப்படிங்கறத பாக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா நானு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன் இங்க பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்துல நமக்கு அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை நீக்கிறதுக்காக அந்த ரெமெடி வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்னு இப்ப அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை தயிர் தான் எடுத்திருக்கேன் என்னடா இது தயிர் எதுக்குடா அப்படின்னு பாக்குறீங்களா நமக்கு தயிர் பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு உடம்புல நல்லா இது சேர்க்கிறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கின் டோனை ஃபர்ஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த தயிர் ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குன்னு கூட சொல்லலாம் இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா தயிரையும் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தயிரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் அந்த தயிரும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த ரெமெடியும் ரெடி கிண்டி நல்லா ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம அந்த லாஸ்ட் பொருள் சேகரக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதை தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறது உடம்பு நல்லா எனர்ஜியா மாத்தி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கிளாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுவும் நான் சொல்லக்கூடிய பக்குவத்துல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பா ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப அடுத்து நம்ம லாஸ்டா பாத்தீங்கன்னா இது கூட வேற ஒண்ணுமே இல்லை நான் சேர்க்கக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் இந்த நாட்டு சக்கரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது இதை நம்ம இந்த ட்ரிங்கில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு இந்த பீருக்கு இந்த நாட்டு சக்கரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை மட்டும் நம்ம சேர்த்தா போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் அது சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லாட்டி ஒரு டம்ளர் மூலிமா நீங்கள் ஆற்றி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட எடுத்துக்கலாம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 1 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் உடல் எடையை நல்லா மலமலன் குறைச்சி உங்களை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு கிளாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.